அதிமுக பொதுக்குழு சென்னையில் நேற்று கூடியது இதில் பங்கேற்ற ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இரு தரப்பினரும் எதிரெதிர் கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கூச்சல் குழப்பத்திற்கு இடையே அனைத்து தீர்மானங்களையும் நிராகரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு அறிவித்தது அதிமுக பொதுக்குழு நடைபெற்ற வானகரத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி காலதாமதத்துடன் கூட்டத்திற்கு வந்தார் இதனால் திட்டமிட்டபடி கூட்டம் நடைபெறாமல் மிகுந்த காலதாமதமானது பின்னர் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் மேடையில் அமர்ந்திருந்தபோது போது ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்ளவில்லை இருதரப்பினரும் எதிரெதிர் கோஷங்கள் எழுப்பியதால் கூட்ட அரங்கிற்குள் பெரும் குழப்பம் நிலவியது ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளரிடம் தெரிவிக்கப்பட்ட இருபத்தி மூன்று தீர்மானங்களை தவிர புதிதாக எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது இந்த அடிப்படையில் அந்த தீர்மானங்களும் முன்மொழியப்பட்ட நிலையில் அவை அனைத்தையும் நிராகரிப்பதாக சி வி சண்முகமும் கே பி முனுசாமியும் கூச்சலுக்கு மத்தியில் ஆவேசமாக அறிவித்தனர் கூட்ட அரங்கிற்குள் கூச்சல் குழப்பம் மேலும் அதிகரித்தது